கோவை காமராஜர் சாலை தியாகி எம்ஜிஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் அடுப்பில்லா சமையல் பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். மாணவ மாணவர்களுக்கான ஆரோக்கிய வாழ்வியலை ஆசிரியர்கள் மூலம் கொண்டு செல்ல இப்பயிலரங்கம் உதவும். நமது பாரம்பரிய உணவு முறைகளையும் ஆரோக்கியம் தரும் அடுப்பில்லா சமையல் உணவுகளும் பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு இல்லங்களிலும் அடுப்பில்லா உணவுகளை கொண்டு சேர்க்க ஆசிரியர்கள் மிக ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 20 வகையான இயற்கை உணவுகளை செய்முறை பயிற்சியுடன் கற்றுத்தரப்பட்டது. அருகம்புல் ஜூஸ், லெமன் புதினா ஜூஸ், முக்கனி சாலட், வல்லாரை கீர், எனர்ஜி லட்டு, நுங்கு பாயாசம், வேர்க்கடலை சாலட், வாழைப்பூ பொரியல், பீட்ரூட் பேபிகார்ன் சாலட், பூசணி வெள்ளரி பச்சடி, அரசாணிக்காய் ஊறுகாய், கம்பு அவல் பொங்கல், சிவப்பரிசி காரப்புட்டு, பூங்கார் இட்லி, பாசிப்பருப்பு வடை, தேங்காய் சாதம், தூயமல்லி தயிர் சாதம், மாப்பிளை சம்பா ஸ்வீட், சோள அவுல் பிரியாணி, கொடம்பள்ளி பானகம். இந்த பயிலரங்கத்தை ருதம்பரா ஃபவுண்டேஷன் ஸ்ரீ பதஞ்சலி ஈஸ்வரன் கற்றுணர்த்தினார். நெல்லிக்காய், ஆமாம், காலையில் இந்த மாதிரினா ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம்னா நெல்லிக்காயில் என்ன சத்து இருக்குன்னு சொல்கிறோம், வைட்டமின் சி, தினம் ஒரு நெல்லிக்கனி என்ன கொடுக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு இளமை தரக்கூடியது. எப்படி ஒரு 10 வயசை கம்மி பண்ணிடும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா. இதனோட முடி வயசை கம்மி பண்ணிடலாங்களா? இதுதாங்க உணவு உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. போது இது இந்த சீரகம் நம் உடலை வந்து சீர்படுத்துறதுனால இதை சீரகம் அப்படி சொல்கிறோம். கொடுங்க.